வணக்கம் சார். நாங்கள் இங்கே ராஜீவ்காந்தி ஹவுசிங் போர்டில் நாங்கள் வசிக்கிறோம். 30 வருஷமாக நாங்கள் இங்கே தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான் நாங்கள் இருக்கிறது. இது எங்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தில் வந்து இந்த ரூம் எங்களுக்கு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அது நாங்கள் நாளடைவில் அது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அது வந்து பாழடைஞ்ச மாதிரி ஆகிடுச்சது. இப்போது இவங்க உள்ள என்ட்ரி ஆன உடனே எங்களுக்காக வந்து இந்த குழந்தைங்க இந்த கொரோனா ஸ்டேஜில் வந்து குழந்தைங்க எல்லாம் நல்லா ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இந்த ரூம்பை ரெடி பண்ணி உர்பர்சர் சுமீத் கிட்ட பேசி எங்களுக்கு இந்த ரூம்பெல்லாம் ரெடி பண்ணி பெயிண்டிங் பண்ணி கொடுத்து எங்கள் குழந்தைங்க எல்லாமே சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வணக்கம். என் பேர் ஹேமலதா. உர்பாசர் சுமீத் சென்னையில் ஆரம்பிச்சிருந்தது நான் பியூ டிரைவராக வேலை பண்ணிட்டுருக்கேன். மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இது எதனால் கொண்டாடப்படுதுன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷனுக்குள்ளே லேடிஸ் எல்லாமே வீட்டுக்குள்ளே இருந்தோம். இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருமே ஒரு வேலைக்கு போகணும், சுறுசுறுப்பாக நம்ம எல்லாருமே ஒரு மகளிரோட ஜாலியாக இருக்கணும். இல்லை ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலை பண்ணுறாங்க. இப்போ நாமளும் அவங்க கூட சேர்ந்து நம்ம குடும்பத்தை ரன் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களும் நல்லா இன்னும் நல்லா படிக்க வச்சுட்டு பார்க்குறவங்களுக்கு பரவாயில்ல நல்லா ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கம்பெனியில் வேலை பண்ணுறது. எல்லாமே நல்லா பார்த்துக்கிறாங்க. எல்லா லேடிஸுங்களும் எங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணுறாங்க. 55% மேலே பெண்கள் இந்த கம்பெனியில் நாங்கள் வேலை பண்ணிகிட்ருக்கோம். இந்த கம்பெனியில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆண்களும் பெண்களும் சரிசமமாக சந்தோஷமாக நாங்கள் எல்லோரும் வேலை பண்ணிகிட்ருக்கோம். அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்ற காலம் முடிஞ்சு போச்சுங்க. சென்னை கிளீன். நம்ம சென்னை கிளீன்.